ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனோஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு 1 கிலோ அளவு சிக்கன் வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன், அது சூடானதும் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 to 6 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு ஸ்டார் வந்து 1/2 சைஸில் உள்ளது, அப்புறம் ஜாதிபத்ரி, பெருஞ்சீரகம் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு, அது போட்டு நல்லா பொரிஞ்சதும் இதில் கட் பண்ண சின்ன வெங்காயம், 30 சின்ன வெங்காயம் இருக்கும். சின்ன வெங்காயத்தில் பண்ணும்போது தான் ரொம்பவும் டேஸ்ட்டாகவே இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போது இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஃபுல்லாக பெரிய வெங்காயத்துலேயும் பண்ணலாம், ஆனால் டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால் பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நான் வந்து சேர்த்துறேன், அதாவது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பெரிய வெங்காயம் நீளத்தில் கட் பண்ணது 2 எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதையும் அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். அடுத்து 4 பச்சை மிளகாவை நீளத்தில் கட் பண்ணிவிட்டு அதையும் நான் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்து இதில் நம்ம வந்து தக்காளி பழம், 2 தக்காளி பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம். இது வேகிறதுக்கு ஃபஸ்ட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். திரும்ப இதை வந்து ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து வதக்கிக்கிறேன். அது வந்து நல்லா குழஞ்சி வதங்க வேண்டாம், ஓரளவு வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீஸ் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்லாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் வந்து சின்ன ஸ்பூன், மஞ்சள் பொடியில் போடுவோம் இல்லையா அந்த ஸ்பூனுக்கு 1/5 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன்லேருந்து 1/3 ஸ்பூன் அளவு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் சின்ன ஜீரக பொடி இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் சேர்த்துட்டு பெப்பர் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு இதில் வந்து மல்லி இலை வந்து கொஞ்சமாக நான் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன், ஏன்னா சிக்கன் வந்து தண்ணி வரும் நம்ம வேக வைக்கும் போது. அதனால் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இதை வந்து மூடி போட்டு 4 to 5 விசில் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போது 5 விசில் அடிச்சிருச்சு, நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. நம்மளுக்கு குழம்பாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ கிரேவிங்கிறனால மூடியை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நல்லா அதை வந்து கொஞ்சம் வத்த விட்டுறேன். பாருங்கள் இந்த அளவு நல்லா கட்டியாக சூப்பராக வந்துருச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.